ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மினி குர்க்ரே லேஸ் பேக்கெட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து மினி பேக்கெட் மேக் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பெரிய பேக்கெட் இருக்குல்ல அதான் வந்து எடுத்திருக்கேன் லேஸ் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் குர்க்குரே பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குர்க்ரே பாக்கெட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பின் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குட்டி பேக் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு லேஸ் பாக்கெட் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு பிரிண்டடாக இருக்கும்ல அந்த லோகோவை கட் பண்ணி நான் வந்து லேஸ் பேக்கெட் வந்து மேக் பண்ணி காமிச்சிருப்பேன் இல்லைனா இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த பிக்சரை பிரிண்ட் பண்ணி குட்டியாக பிரிண்ட் பண்ணிலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம் அந்த பின் சைடு அந்த லோகோ அந்த குட்டி பேக்கெட் இருக்குல்ல அதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணும் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த குட்டி பேக்கெட் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரிஜினல் பேக்கெட் வந்து எந்த மாதிரி நமக்கு ஒட்டியிருக்கோம் ஸ்டிச் அதாவது ஃபிட் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியும்ல ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்தளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் சென்டரில் ஒட்டிடவே கூடாது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ சென்டரில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க நான் வந்து சிசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு நீங்கள் வந்து இதுக்கு ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லாவே ஒட்டும் இந்த பேப்பர் நான் வந்து ஃபைபான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் இருக்குல்ல அந்த கீழ் பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க நல்லா ஒட்டுறது வரக்கா காயிறது வரை பிடிச்சி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நான் எதாவது ஃபில் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து சும்மா சாண்டு தான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் சால்ட்டு இந்த மாதிரி எதுனாலும் வந்து உள்ளே ஃபிட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிடலாம் இப்போ மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு ஒரு குட்டி குறுக்குறே பேக்கெட் சூப்பராக பார்க்குறதுக்கு ரெடி ஆயிரும் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட பார்பிக்கு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்பி ஸ்டோரி அந்த மாதிரிலாம் வந்து போடுவீங்களே ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பார்பிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் பாக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன் லேஸ் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய கலர்ல குட்டி குட்டி பாக்கெட் இருக்கும் ஒரு ஃபைவ் கலர்ஸ் கிட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதை அந்த லோகோவை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பேக்கெட் மாதிரி மேக் பண்ணி இந்த லோகோவை ஒட்டிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் பட் வந்து குர்க்ரேவோட இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் பேக்கெட்டு பட் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் எந்த பேப்பர்னால எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த குர்க்ரே வந்து எப்படி மேக் பண்ணுமோ அதே மாதிரியே கலர் பேப்பரை மேக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த லோகோ எந்த அளவு இருக்குது அந்த லேஸ் பேக்கெட் லோகோ எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஓரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன் ஒன்றுமே இல்லை அந்த குர்க்கரை பேக்கெட் எப்படி மேக் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த கலர் பேப்பரையும் நம்ம மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ஃபில் பண்ணிட்டு மேலே அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் நமக்கு குட்டி லேஸ் பேக்கெட் ரெடி ஆயிரும் இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் மெத்தடு இதுக்கும் வந்து நார்மலாக நம்ம ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெபான் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி சென்டர்ல ஒட்டிராம பார்த்துக்கோங்க ஏதாவது ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஒட்டியாச்சு உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சாண்ட் மண்ணு தான் வந்து உள்ளே போட்டுக்க போறேன் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாமே ஒட்டிக்கலாம் பட் இந்த மாதிரி ஃபில் பண்ணி பார்க்குறப்போ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்க மாதிரியும் மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லேஸ் பாக்கெட்டோட லோகோவை அப்படியே மேலே வந்து ஒட்டிக்க போகிறோம் நான் ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலே ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு குட்டி ஒரு லேஸ் பாக்கெட் சூப்பராக ரெடி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கலர் கலராக நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம குர்க்ரே பேக்கெட் லேஸ் பேக்கெட் மேக் பண்ணுறோம் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நிறையா க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மேக் பண்ணிடுறோம் அதாவது பார்பிக்கான மினியேச்சர் கிராசரி ஐட்டம் நிறைய மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட எல்லா லிங்க்குமே கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு டைப்பில் வந்து லேஸ் பாக்கெட் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன் அது வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி யூஸ் பண்ணி காட்டியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரியலாக இருக்கும் அந்த பேக்லேயே நம்ம கட் பண்ணி மேக் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு மினியேச்சர் ஐட்டம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடலாம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்க்கறதுக்கு ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்